வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் தி சென்னை சில்க்ஸ் உடைய யூனிட்டான ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையிலேருந்து லைட் வெயிட்டில் ஜஸ்ட் 5 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய அழகழகான கோல்டு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய 3 விதமான கோல்டு சேவிங் ஸ்கீமை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது லைட் வெயிட்டில் ஜஸ்ட் 9.78 கிராம்ஸில் வரக்கூடிய அழகான பாம்பே நெக்லஸ் தான். இதை வந்து பில்லா நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரொம்ப அழகாக நமக்கு வந்துட்டு 2 ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையில் ஜுவல்லரிஸில் இருக்கிற ஸ்டோன் வெயிட்டை வந்து கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ரொம்ப அழகான ஒரு டர்க்கி பேட்டர்ன் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டர்க்கி பேட்டர்னில் இவங்க ஷாப்பில் ரொம்ப லைட் வெயிட்லேருந்தே 10 கிராம்ஸ்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 14.78 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு அழகான பாம்பே ஃபேன்சி நெக்லஸ் தான். இந்த பாம்பே ஃபேன்சி நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. யூ ஷேப், வி ஷேப்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து நான் காமிச்சிட்ருக்கிறதும் ஒரு ஃபேன்சி பேட்டர்னில் இருக்கக்கூடிய நெக்லஸ் தான். இந்த ஃபேன்சி பேட்டர்ன் நெக்லஸில் ரொம்ப டீட்டெயிலிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகான ஒரு விஷயம். 2.75 ரேஞ்சிலேயே வந்திருக்கு நமக்கு. அடுத்து இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே இந்த ட்ரெய்லர் இருக்கிறது எல்லாமே பாம்பே ஃபேன்சி பேட்டர்ன். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு 9 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் ரேஞ்சில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கிராம்ஸும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இதில் வந்து நமக்கு அழகாக ஒரு லக்ஷ்மி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்யூஷனாக பாம்பே ஃபேன்சி டைப்லேயே நமக்கு ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் ஃப்யூஷனாக மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. ஜஸ்ட் 10 கிராம்லேயே நமக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக, அதாவது இந்த ட்ரெயில நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு 9.5 to 10.5 கிராம்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். அவ்வளோ நீட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பேக் செயின் வேணாலும் ஜஸ்ட் ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ்க்கு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ரோ போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ட்ரேயில் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே 1.5 to 2.75 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதில் இந்த 4வதா பார்த்துட்ருக்க ஃப்ளார் பேட்டர்ன் நெக்லஸ் 13.7 கிராம்ஸில் ரொம்ப அழகாக பெங்காலி பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேயில் நம்ம மிக்சடாக பாம்பே அண்ட் பெங்காலி பேட்டர்ன்ஸ் ஒரு மாதிரி மிக்சடாக காமிச்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து அங்கங்கே நமக்கு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாகவும் இருக்குது. லைக் ரெகுலராக வரக்கூடிய பேட்டர்ன்ஸை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யுது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே 1.5 to 2.75 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதில் நான் வந்து பெங்காலும் பாம்பேவும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். செகண்டாக பார்த்துட்ருக்க அந்த 3 லைன் நெக்லஸ் நமக்கு வந்துட்டு பெங்கால் பேட்டர்னில் வரக்கூடியது, 18.8 கிராம்ஸில் வருது. அதில் இருக்கிற பெண்டன்ட்டுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ரோப் பேட்டர்னில் இருக்கிற நெக்லஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸையும் நான் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லைக் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், அதே சமயத்தில் ஃபேன்சியான டைப்பாக இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கவும் செய்யுது. ஸோ ஷாப்லேயுமே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு பட்ஜெட் குள்ளேயும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் பார்வையாகவும் இருக்குது. இந்த ரோ போட்டு வரும்போது ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை ஈவன் சல்வாருக்கு கூட வேர் பண்ணிக்கலாங்கிறதுனால ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப அழகாக சிம்பிளான ஹாரத்தோடு மேட்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ட்ரீயில் நான் காமிச்சிட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 டர்க்கி பேட்டர்னும் நெக்ஸ்ட் 3 ஸ்டோன் பேட்டர்ன் மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த டர்க்கி பேட்டர்னில் நான் சொன்ன மாதிரி 10 கிராம்ஸ்லேருந்தே அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ், அதுவும் பெண்டன்ட்டில் நமக்கு வந்து மயில் மாதிரி இல்லைனா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோன் இதை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக அகெயின் ஒரு பேர்ட் மாதிரி கொடுத்து ஃபுல்லாகவே ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஸ்டோன் நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கவலை இல்லை. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீட்டாக அதே சமயத்தில் அழகான லுக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது கேரளா பேட்டர்ன். கேரளா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும், அதே சமயத்தில் பார்வையாக இருக்கும். இந்த நெக்லஸ் மாங்காய் நெக்லஸ் மாதிரி வந்திருக்கு, ஜஸ்ட் 13.2 கிராம்ஸில் இருக்குது. அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்குது. இந்த ட்ரேயில் நான் காமிச்சிருக்க 2 நெக்லஸுமே 2.5 சவரனில் வரக்கூடியது தான். இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது இந்த மாங்கா நெக்லஸ் ரொம்ப அழகாக ஒரு பாம்பே ஃபேன்சி பேட்டர்ன்லேயே வந்து, அதுவுமே கீழே அந்த பின்னாடி ஷீட் கொடுத்துருக்கிறதுனால லைட்டுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது இது ரெகுலராக வரக்கூடிய அட்டிகை பேட்டர்னில் நமக்கு 2.5 சவரனில் வந்திருக்கு. லைட் வெயிட்டாக பார்வையாக இருக்கிறதுல கேரளாவுக்கும் லாப்பாவுக்கும் போட்டி வச்சா எது ஜெயிக்கும்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், பட் ரெண்டுமே ரொம்ப
அதோட யூனிக்கான வேல அழகா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ரெண்டு செவரன்லேருந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருக்கு. இந்த த்ரீ லேயர் லாப்பா கலெக்ஷன் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். இதோடைய வெயிட் 21 கிராம்ஸ், அதாவது ரெண்டு செவரன் கிட்டக்க வருது. இதை நான் நெக்கில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக பார்வையாக இருக்குங்கிறது உங்களுக்கே இதை பார்க்கும்போதே தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம நியூவாக ஒரு டைப் ஆஃப் நெக்லஸ் பார்த்துட்ருக்கோம். இது கல்ச்சர் நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஒரு 29 கிராம்ஸில் வரக்கூடியது. நல்ல ப்ராடாக இருக்கிற டைப், அதே சமயத்தில் லைட் வெயிட்டாக இருக்கிற டைப்பு. பார்க்கும்போதே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து நான் காமிச்சிட்ருக்கிறது ஒரு மாங்கா நெக்லஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான நெக்லஸ். 31.1 கிராம்ஸில் பாம்பே ஃபேன்சிலேயே மாங்கா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். மிடில் நமக்கு ஒரு டெம்பிள் ஜுவல்லரியும் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் காமிச்சிட்ருக்கிறது ஒரு ஃபேன்சியான டைப்லேயே கீழே பீட்ஸ் இருக்கக்கூடிய நெக்லஸ் தான். இது 2.25 கால் சவரன் அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. நான் காமிக்கிற நெக்லஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்குது. இது பெங்கால் நெக்லஸ். பெங்கால்லேயே நமக்கு மாங்காய் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன். நம்ம மாங்காய் நெக்லஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். லைக் கேரளாவில் மாங்காய் இருக்கும், பாம்பே டைப்பில் மாங்காய் இருக்கும், ரெகுலர் மாங்காய் டைப் வரும். அதே சமயத்தில் இப்போ பெங்கால்லேயும் நமக்கு மாங்காய் டைப், அண்ட் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வரிக்கா பேட்டர்ன் பெங்கால்லேயே வந்திருக்கு. அடுத்தது கேரளா டைப். கேரளா டைப் அகெயின் லைட் வெயிட்டில் 14.3 கிராம்ஸில், அதே சமயத்தில் பார்வையாக நல்லா ப்ராடாக வரக்கூடிய கலெக்ஷன். நெக்கையே கொஞ்சம் கவர் பண்ண மாதிரியான இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக ஒரு ஹாரம் பேர் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது நான் இன்ட்ரடக்ஷனில் வேர் பண்ணியிருந்த அந்த நெக்லஸ் தான். இது கேஸ்டிங் டைப்பில் வரக்கூடிய ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். நமக்கு அங்கங்கே வந்து ரெட் பாலிஷும் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வண்டர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது அகெயின் ஒரு கிட்டத்தட்ட மாங்காய் பேட்டர்ன் மாதிரியான நெக்லஸ். இது வந்து ரீவா பேட்டர்ன் நெக்லஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையோட ஓன் பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாமே. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் பாம்பே ஃபேன்சிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக வரக்கூடிய நெக்லஸ் தான். ஸோ பாம்பே ஃபேன்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு மாங்காய், பீகாக், திலகம், ஃப்ளார்னு வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு அழகான சிம்பிளான பிச்சிப்பூ மாலை தான். இந்த நெக்லஸில் நமக்கு மேலெல்லாம் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நமக்கு ஒரு 27 கிராம்ஸ் வெயிட் ரேஞ்சில் வருது. இந்த மாதிரி ஷைனிங் க்ளாஸி ஃபினிஷில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து நம்ம 4 ஸ்டெப் லாப்பாக தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய வெயிட் நமக்கு 3.5 சவரனில் வருது. கல்ச்சர்லேயே 4 சவரனில் வரக்கூடிய நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு வெயிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் காமிச்சேன். இப்போ காமிச்சிட்ருக்கிறது 4 சவரனில் வரக்கூடிய கல்ச்சர் தான். வேக்ஸ் பீடட் நெக்லஸ், அதாவது சோலாப்பூர் நெக்லஸ் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாமே 5 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயில் நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாம் 5 to 6 கிராம்ஸ். பெண்டன்ட் நமக்கு ஃபுல்லாகவே 9.16 கோல்டு வரும். அந்த பால்ஸ் வந்துட்டு பீட்ஸுக்கு மேலே 9.16 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சோலாப்பூர் நெக்லஸை இன்னுமே கிராண்டாக்கி காமிக்கிறதுக்காக பெண்டன்ட்டில் கீழே நமக்கு கலர்ஃபுல் பீட்ஸை வந்து ஹேங்கிங்காக கொடுத்துருக்கிறது பார்க்க கிராண்டாக தெரியுது. நீங்கள் ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்கக்கூடிய 3 விதமான கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்வர்ண தாரா ஸ்கீம். இந்த ஸ்வர்ண தாரா ஸ்கீம் வந்து 11 மந்த் ஸ்கீம். இந்த திட்டத்தில் சேர்ந்து நம்ம வந்து மாதம் மாதம் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது வந்து அமௌண்ட்டை ஆட் ஆகிக்கிட்டே வரும். அந்த 11 மந்த்ஸ் முடிவில் நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மந்த்லி 5000 கட்டிட்டுருந்தோன்னா அந்த அதே 5000 ரூபீஸ் நமக்கு வந்து போனஸாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டலாக 55,000 கட்டியிருந்தோன்னா நமக்கு 60,000 இருக்கும். அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தோட முடிவில் இவங்க கொடுக்குற போனஸ் தான் நமக்கு பெனிஃபிட். மற்றபடி நம்ம வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி ஆகணும். ஸ்டோன் காஸ்ட் இருந்தாலும் நம்ம பே பண்ணணும். இதில் வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இவங்க ஷாப்பில் 2nd மந்த்லேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்லோகன் போட்டி மாதிரி வைப்பாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ, நீங்கள் எந்த மந்த் வின் பண்ணியிருக்கீங்களோ, மீதி இருக்கிற மாதத்துக்கான தவணையே நீங்கள் கட்டணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக போய் நகை வாங்கிக்கலாம். பட் அந்த போனஸ் அமௌண்ட்டான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஸ்வர்ண தாரா ப்ளஸ் ஸ்கீம். இதுவும் 11 மந்த் ஸ்கீம். இதில் நம்ம மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட் நமக்கு கிராம்ஸாக அடைக்கிட்டே வரும். இதில் 11 மந்த்ஸ் கழித்து நம்ம நகை வாங்க போகும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னா, அப் டு 18% வரைக்கும் செய்தாரம் இல்லாமலும் சைக்கூலி இல்லாமலும் நம்மளால் தங்க நகை வாங்க முடியும். பட் நமக்கு ஸ்டோன் காஸ்ட்டும் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்வர்ணதாரா, ஸ்வர்ணதாரா ப்ளஸ் இந்த ரெண்டுத்தில் எதில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் சேரக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து ஜாயினிங் கிஃப்ட் உண்டு. மூணாவது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்வர்ணதாரா ஷைன் ஸ்கீம். இது பழைய தங்கத்திற்கு புது தங்கம் வாங்கும் திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம வந்துட்டு வீட்டில் யூஸில் இல்லாத ஏதாவது ஓல்டு கோல்டு ஜுவல்லரி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே 11 மந்த்ஸ் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் கழித்து சைக்கூலி சேதாரம் இல்லாமல் புது நகைகளாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம்.
இதில் நீங்கள் கொண்டு வர அந்த ஓல்டு கோல்டை வந்துட்டு மெல்ட் பண்ணி பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அந்த பியூரிட்டியை பேஸ் பண்ணி உங்களுடைய கணக்கில் வரவு வச்சுப்பாங்க. ஸோ 11 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு பிடிச்ச நகையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து பழைய தங்கம் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, அது குறைந்தபட்சம் 20 கிராம், அதாவது 2.5 பவுண்ட்லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இதே ஸ்வர்ணதாரா பிளான் பார்க்கும்போது நமக்கு மந்த்லி 500லேருந்தே கட்டலாம். அதே மாதிரி ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஸ்கீம் பார்க்கும்போது 2000லேருந்தே நம்ம கட்டிக்கிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு ஸ்கீமை பற்றியும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய நம்பர் நான் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் உள்ள பெனிஃபிட்டை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க பல்காக அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாமல் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி ஸ்கீமில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரீல நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸில் ஒரு சிலது உங்களுக்கு வரிக்கா பேட்டர்னில் வரக்கூடியது, ஹாஃப் வரிக்கா பால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நமக்கு 14 கிராம்ஸ்லேருந்து 17.5 கிராம்ஸ்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான காசு மாலையிலேயே மிடலில் பெண்டன்ட் கிட்ட மயில் மாதிரி வந்து அங்கங்கே பீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராண்டான காசு மாலைன்னே சொல்லலாம். இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜுவல்லரியிலையும் பின்னாடி இவங்களுடைய ஷாப் முத்திரை SKTM, அதுக்கப்புறம் 9162 கேரட் ஹால்மார்க் முத்திரை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9 கிராம்ஸ்லேருந்து 18 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் 3 நெக்லஸும் நமக்கு வந்து பெங்காலி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்டன்ட் எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்க மாதிரியான கலெக்ஷன், பெண்டன்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாம்பே பேட்டர்ன் நமக்கு 18 கிராம்ஸில் வருது. அதுக்கடுத்தது சாவித்ரி நெக்லஸ் 11 கிராம்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேயில் பார்க்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஒரு 17 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்ஸ், 3 சவரன்குள்ளே 2 சவரன்குள்ளேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருக்கிறது பாம்பே ஃபேன்சி டைப், அதுலேயே மிடலில் ஒரு டெம்பிள் ஜுவல்லரி ஃபியூஷனாக லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 21 கிராம்ஸில் வரிக்கா பேட்டர்னில் ரொம்ப அழகாக ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. மூணாவது இருக்கிறது பாம்பே ஃபேன்சி தான், கிட்டத்தட்ட லாப்பா மாடல் மாதிரி 3 ஸ்டெப் மாதிரி வந்திருக்கு 18 கிராம்ஸில். நாலாவது இருக்கிறதும் 18 கிராம்ஸ் தான் கிட்டத்தட்ட. நமக்கு வந்துட்டு இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலாக வரிக்கா பேட்டர்னில், அப்புறம் பாம்பே ஃபேன்சியில், இல்லைனா எல்லாமே ஃபேன்சியான டைப் தான் இதை காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டில் இருக்கிறது நமக்கு வந்து பெங்காலி டைப்பில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன் தான். ஸோ அந்த பெண்டன்ட் ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பெண்டன்ட் கொஞ்சம் நல்ல கிளாஸியான லுக்கை கொடுக்குது, லைட் வெயிட்லேயே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ட்ரேயில் நான் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே 1.5 சவரன்லேருந்து 3 சவரன்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன் தான். வெயிட் எல்லாம் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸை எல்லாம் நான் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ஷாப்லேருந்து தான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இந்த ஷாப்புக்கு நேரடியாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட இன்னும் நிறையா நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது செட்டாக, அதையெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையில் இருக்கக்கூடிய தாலிக்கொடி கலெக்ஷன்ஸையும் நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க, நான் லிங்க் தரேன். ட்ரெயில நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியாக வரக்கூடிய பேட்டர்ன் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்லாம் ஜஸ்ட் லைட் வெயிட்டில் 11 கிராம்ஸ்லேருந்தே வரக்கூடிய ஒரு ஃபேன்சி பேட்டர்ன் கலெக்ஷன் தான். இவங்க ஷாப்பில் லைட் வெயிட்லேயே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன். நான் காமிச்ச நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.